சார், நேற்று நாமக்கல்ல பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றப்போ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, பொதுவாகவே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இது, ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் வந்து பத்திரிகை துறை என்பது ஒரு நான்காவது தூண். அந்த நான்காவது தூண் மதிக்கப்பட வேண்டும். அதான் வந்து அதுதான் வந்து எங்களுடைய வந்து ஒரு நிலைப்பாடு. ஏன்னா அதுக்கேற்ற வகையில் தான் எல்லோருமே வந்து இருக்கணும். அதாவது யாராக இருந்தாலும் சரி, எல்லோருமே வந்து கண்டிப்பாக இருக்கணும். பொதுவாக வந்து நாங்கள் வந்து அதிகமான அளவுக்கு வந்து பத்திரிகை ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். எங்களை காட்டில் வந்து ஒரு பத்திரிகை ஃப்ரெண்ட்லியான ஒரு பத்திரிகை நண்பர்கள் வந்து யாரும் அந்தளவுக்கு க்ளோஸாக இருக்க முடியாது. நாங்கள் வந்து எப்போதுமே சரி பத்திரிகை நண்பர்கள் நாங்கள். அதே நேரத்தில் திமுக பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் பார்த்தா கடுமையாக ஏசுவாங்க. ஏசுனாங்களா இல்லையா? இதே ஆர்எஸ் பாரதின்னா சொன்னார் இன்றைக்கி. ஆ, அதுமாதிரி ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிறவங்க என்னாரு சொல்லவே வாய் பூசுது. அந்த மாதிரி வார்த்தைகளாக கடுமையாக பேசிவிட்டு அப்புறம் ரிவர்ட் அடித்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பத்திரிகை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை ஒரு நாட்டு மக்களுக்கு அளிக்கணும், செய்தி சேகரித்து நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு நல்லத்தின் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவங்க தங்களுடைய கடமை செய்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம போட்டுறத விட்டுட்டு தூற்றக்கூடாது. ஏன்னா அவங்கள மதிக்கப்படணும். கண்டிப்பாக பத்திரிகை சுதந்திரம் என்ன, அதாவது தினகரன் பத்திரிகை உங்களை மாதிரி ஊழியர்லாம் மூணு பேரை எரிச்சு கொண்டு இல்லை, அதை எந்த ஆட்சி நடந்தது? திமுக தான் நடந்தது. தினகரன் மதுரையில், மதுரையில் பாவம் அப்பாவி மூன்று ஊழியர்கள் தீயில கருகி செத்தாங்க. அவங்க ஆன்மாலாம் சும்மா விடுமா திமுகவை அந்த அளவுக்கு? அதுபோல் பத்திரிகை சுதந்திரத்தை முழுமையான அளவுக்கு திமுக தலைவர் திரு கருணாநிதி காலத்திலிருந்து இப்போவும் சரி நசுக்கிற ஒரு வேலையை தான் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிட்ருக்கு. எதுங்க இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறீங்க. நீங்கள் நான் வந்து ஒரு பொதுப்படியாக சொல்கிறேன், அது ஏடிஎம்கேத்தா நாங்கள் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க தான், புரியுதுங்களா? ஆனால் மற்றவங்க வந்து அது மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுன்னு தான் நான் சொல்கிறேன். அது இன்க்ளூடிங் பிஜேபி கூட சொல்கிறேன், இன்க்ளூடிங் பிஜேபி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அதே போல் வந்து டிஎம்கே இருந்தாலும் சரி, அதே போல் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி, அதே போல் இப்போ இது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேள்வி கேட்கலாம், ஆயிரம் கேள்வி கேட்கறது உங்களுக்கு உரிமை உண்டு. உங்களுக்கு உரிமை இல்லாமல் இல்லை, ஆயிரம் கேள்வி கேட்கலாம் நீங்கள். ஆனால் அதுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லலாம். இதில் என்ன, இன்னும் நாங்கள் நிற்கிறேன், இங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் கேளுங்கள். நீங்கள் ரெண்டு மணி நேரம் கேட்பீங்களா? நீங்கள் என்ன கொஸ்டின் சொல்லுங்கள், உலகத்தில் எந்த மூலையில் என்ன கொஸ்டின்லாம் கேளுங்கள். ஸோ சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும், பதில் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் திறமை இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தால் தான் வந்து அரசியல்வாதியை சொல்ல முடியும். அது இல்லாமல் உடனே கோபப்படுறது, உடனே உங்கள் மேலே எரிஞ்சு விழுறது, இதை மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரசியல்வாதின்றதுக்கு வந்து ஒரு அடையாளம் கிடையாது. அரசியல்வாதின்னா முதல்ல வந்து ஒரு பக்குவம் வேணும், ஒரு பக்குவம் வேணும், சகிப்புத்தன்மை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். நீங்கள் என்ன உங்களுக்காக கேட்குறீங்க? நீங்கள் நல்லா க்வெஸ்சன் கேட்கும்போது அழகாக ஆன்சர் சொல்லிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா வந்து கொஞ்சம் விசாரித்து சொல்கிறேன், இல்லை தெரிஞ்சுட்டு சொல்கிறேன், சரி இல்லை தம்பி கொஞ்சம் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி கொஞ்சம் சரியில்லை தம்பி, அதேமாதிரி ஒரு ப்ளீஸிங்காக போங்க. ஒரு ப்ளீஸிங் கண்ணோட்டத்தோடு வந்து ஒரு பத்திரிகையாளர் பார்க்குறவன் தான் ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதி. ஓகேவா? அப்படிப்பட்ட அரசியல்வாதி தான் நாங்கள். ஓகே, இல்லை மதங்கள் பொறுத்தவரையில் மதிக்கப்படணும், எல்லா மதங்களும் போற்றப்படணும். ஸோ மதத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு இழிவுபடுத்துவதோ கொச்சைப்படுத்துவதோ இல்லை கேவலப்படுத்துவதோ ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதனால் வீணாக வந்து பார்த்தீங்கன்னா மதத்தை வந்து தொட்டு கையை வந்து சுட்டுக்க வேணாம், யாராக இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, போதுமா? இன்றைக்கி என்ன ரொனால் அதிமுக இப்போது விரைவில் இப்போ வந்து விரைவில் வந்து நாட்டினுடைய முதல் குடிமகன் யார்? யார்? ஜனாதிபதி. அவருக்கு உண்டான தேர்தல் நடைபெறுது. ஸோ யார் ஆதரிப்புது அப்படின்ற குறித்து அதான உங்கள் கேள்வி, அதான உங்கள் கேள்வி. ஸோ பாலிசி டிசிஷன், கொள்கை முடிவு, ஸோ கட்சி எடுக்க முடியும். அதனால் இட்ஸ் நாட் ரைட் டைம். ஸோ பாருங்கள், இப்போ கேட்டேன்னா கேள்வி கோவப்பட்டேன் நானே,
எவ்வளோ ப்ளசண்ட்டாக சொல்கிறேன் நான், அந்த மாதிரி ப்ளசண்ட்டாக சொல்லும் ப்ளசண்ட்டாக சொல்லும் புரியுதுங்களா. அது மாதிரி அந்த நேரத்தில் உரிய நேரம் கட்சி வந்து முடிவு செய்யும். அதனால் இப்போ நான் வந்து அது சொல்ல முடியாத நேரம் அது. அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அதனால் கட்சியை பொறுத்தவரை அப்போ வந்து யாருக்கு ஆதரவு கொடுப்பது என்பது குறித்து கட்சி டிசைட் பண்ணோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திருமதி சசிகலாவிற்கும் எந்தவித ஒரு சம்பந்தம் இல்லாமல், அதாவது கட்சியிலே இல்லாத திருமதி சசிகலா தன்னை பொதுச் செயலாளர் என்று தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொண்டும், அதே போல் கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியை ஏற்றுவதும், கழக பொதுச் செயலாளர் என்று லெட்டர் பேடில் போட்டுக்கொள்வதுமான இந்த செயல் முற்றிலும் சட்டவிரோதம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சக்தி வாய்ந்த பொதுக்குழுவால் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட திருமதி சசிகலா, அதன் பின்பு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைப்பாளர் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆணையை பிறப்பித்து, அந்த ஆணையை எதிர்த்து திருமதி சசிகலா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு தள்ளுபடியாகி, அதன் பிறகு மேல்முறையீடாக உச்சநீதிமன்றம் திருமதி சசிகலா சென்று அந்த வழக்கும் தள்ளுபடியாகி, அதன் பிறகு சீராய்வு மனு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்படி பொதுக்குழுவால் நீக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையால் திருமதி சசிகலா நிராகரிக்கப்பட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தால் அவர்கள் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஒரு கட்சிக்காரர்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், மோசடியான வேலைகளில் ஈடுபட்டு சட்ட ஒழுங்கை ஒரு அமைதிக்கு குந்தகம் பங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற அந்த மேலஃபைட் இன்டென்ஷன், அதை ஒரு கிரிமினல் இன்டென்ஷன், ஒரு குற்றவியல் எண்ணத்தோடு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திருமதி சசிகலா அவருடைய செயல் என்பது சட்டத்துக்கு உட்பட்ட செயல் அல்ல. எனவே இது எல்லா நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையம் உட்பட இன்றைக்கு அவருடைய மனுவெல்லாம் நிராகரிக்கப்பட்ட நிலையில், சமீபத்தில் கூட ஃபோர்த் அடிஷனல் கோர்ட் சிட்டி சிவில் கோர்ட் அதில் அவர்கள் தன்னை பொதுச்செயலாளராக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று சொன்ன அந்த மனு நிராகரிக்கப்பட்டது கூட இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கின்றோம். எனவே அதன் அடிப்படையில் இவர்கள் ஒரு முழுமையான அளவிற்கு ஒரு சட்டத்தை மதிக்காமல் ஒரு உள்நோக்கத்தோடு பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக 17/10/2021 அன்று பொன்மனச்செம்மல் இதயதம் டாக்டர் இதயதம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் நினைவிலத்திற்கு சென்று அங்கே கல்வெட்டை திறந்து கொடியேற்றி அந்த கல்வெட்டிலே பூசார் என்று கூட தன்னை போட்டுக்கொண்டார்கள். எனவே இது குறித்து ஆரோன் மாம்பலம் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது. வழக்கமாக ஒரு பொதுமக்கள் புகார் அளித்தாலே வந்து உடனடியாக சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம். என் மேலே பொய் வழக்கு போகிறதுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க, எங்கள் கட்சிக்கார் மேலே பொய் வழக்கு போகிறதுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க. ஆனால் திருமதி சசிகலா மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு இது அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லை, திமுக தலைவருக்கும் விருப்பம் இல்லை, திமுக முதலமைச்சருக்கும் விருப்பம் இல்லை, காவல்துறைக்கும் விருப்பம் இல்லை, அந்த எஃப்ஐஆர் போடல. அது தெளிவாக சொன்னோம், அவருடைய செயல் என்பது ஒரு சட்டத்தை மீறிய செயல், எந்தெந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படுது, ஒரு காமன் இன்டென்ஷன் 34 ஐபிசி பிரிவு 419, அதே போன்று 420 சீட்டிங் பண்ணுறது ஏமாத்துறது 505(2)(b) எல்லாம் இதெல்லாம் வந்து 153A இத்தனை பிரிவுகளும் இந்திய தண்டனை சட்டப்படி போட வேண்டும் என்ற அடிப்படையில் அதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னோம். அந்த ஸ்டேஷனில் வாங்கி வச்சு சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க, சிஎஸ்ஆர் கொடுத்து எஃப்ஐஆர் போடல. சரி, அடுத்தது என்ன பண்ணுவோம், கமிஷனர் போட்டோம். கமிஷனருக்கு வந்து 12/10 18
18/12/2021 அந்த தேதியில் கமிஷனருக்கு லெட்டர் கொடுத்தோம். இதை மாதிரி உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் உங்கள் கீழே உள்ள போலீஸ் ஸ்டேஷன் ஆர்1 மாமலத்தில் கொடுத்தோம். இது மாதிரி சட்டத்தை மதிக்க மாட்டேன்றாங்க, சட்டப்படி சட்டம் எனக்கு கிடையாது, நான் நினச்சபடி வந்து நினச்சதுதான் சட்டம், அதனால் வீண் குழப்பத்தை ஏற்படுத்தி பொது அமைதிக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் ஏற்படுத்துறதுக்கு அவங்க காரணமாக இருக்காங்க. ஸோ இவங்களை இந்தந்த சட்டம் கீழே தண்டிக்கணும்னு சொல்லிவிட்டு கொடுத்தோம். அது கொடுத்தோம், அதுவும் நடவடிக்கை கிணத்துல போட்ட கல் முறையாச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்தது நீதிமன்றத்தில் வந்தாச்சு. நீதிமன்றத்தில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வாக்கு மூலம் கொடுத்தாச்சு. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் உரியவங்க மூலம் சம்மன் அனுப்பி இந்த சட்டங்கள், அதாவது 153A இந்திய தண்டனை சட்டம், அதேபோல் இந்திய தண்டனை 34, இந்திய தண்டனை 419, இந்திய தண்டனை 420, ஐபிசி 505(b), இதன் மூலம் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து இனிமேலும் வந்து கட்சி கொடியும் அதே போல் எந்த விதத்தில் வந்து கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க பொதுச்சாளர் விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோம். ஸோ வாக்கு மூலம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கொடுத்தாச்சிங்க. மேற்கொண்டு அவங்க வந்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குன்ற அந்த நம்பிக்கை இருக்குது. அதுதாங்க வாக்கு மூலம் வந்து 1.5 மணி நேரம் வாக்கு மூலம் கொடுத்துருக்குறேன். அவங்க வந்து என்னென்ன இந்திய தண்டனை சட்டப்படி வந்து அவங்க வந்து குற்றம் புரிந்தவர்கள் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த வாக்கு மூலத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் எங்களுடைய பிரேயர் வந்து மேலாண்மை நீதிமன்றம், நாங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த சட்டங்கள், அதாவது இந்திய தண்டனை சட்டம் 34, இந்திய தண்டனை சட்டம் 419, இந்திய தண்டனை சட்டம் 420, இந்திய தண்டனை சட்டம் 505(b), அது மூலம் அப்புறம் 153A, இதன் மூலம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதில் சம்மன் அனுப்பி இந்த செக்ஷன் கீழே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிவிட்டு நீதிமன்றத்தை கேட்டுக்க சொல்லி சொல்லியிருக்கோம். நீதிமன்றமும் கவனத்தில் கொள்வதாக சொல்லியிருக்கு. இதுங்க இல்லை கண்டிப்பாக, இப்போது ரொனால் நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் தரீங்க, நீங்கள் என்ன ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஒரு காமன் சிட்டிசன் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாலே அந்த பெட்டிஷனில் முகாந்திரம் இருக்கா ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். அந்த முகாந்திரம் இருந்ததுன்னா என்ன பண்ணோம், எஃப்ஐஆர் பண்ணோம். அந்த பெட்டிஷனில் முகாந்திரம் இருப்பதற்கு நாங்கள் வந்து பொதுக்குழுனுடைய உத்தரவு கொடுத்துருக்கோம், தீர்மானத்தை, அதன் பிறகு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து எங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு நகலை கொடுத்துருக்கோம், டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நகலை கொடுத்துருக்கோம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு நகலை கொடுத்துருக்குறோம், ரிவ்யூ பெட்டிஷன் நகலை கொடுத்துருக்கோம். இத்தனை கொடுத்து கூட இந்த திமுக அரசு வந்து பொறுத்தவரில் திருமதி சசிகலா மேலே எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா அப்படின்னா வைக்கலை. காரணம் என்னென்னா வேடிக்கை பார்க்குது. முழுமையான அளவுக்கு திருமதி சசிகலாவுக்கு வந்து பி டீமாக தான் திருமதி சசிகலா பொறுத்தவரில் இன்றைக்கி திமுகவுடைய பி டீமாக தான் செயல்பட்டுருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ கிட்டத்தட்ட 2021 கொடுத்ததுக்கு இன்னும் வந்து நடவடிக்கை எடுக்காத இந்த அரசு. மேற்கொண்டு கமிஷனருக்கு அமைச்சு பார்த்தோம், கமிஷனருக்கு நடவடிக்கை எடுக்கலை. அப்போ ஒரு இவ்வளோ மிகப்பெரிய ஒரு இயக்கம், இந்த இயக்கத்தில் வந்து எல்லா சட்டத்திட்டங்களும்படி சட்டத்திட்டங்கள்லாம் வந்து கோட் பண்ணி எல்லா நீதிமன்ற தீர்ப்பையும் கோட் பண்ணி இவங்க செய்கிறது முழுக்க முழுக்க சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கிறதுக்கு என்ன தயக்கம் இந்த திமுக அரசாங்கத்துக்கு, போலீஸுக்கு என்ன தயக்கம்? அப்போது வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தை வந்து நீதிமன்றம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். அந்த கருத்து தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை அதாவது அவங்கள பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கி வலிமையாக இருக்குது இன்றைக்கி. எனவே அந்த வலிமையை யாரும் வந்து எந்த விதத்தில் வந்து வலிமையை வந்து சோதிக்க முடியாது. எனவே இது வந்து ஒரு மாபெரும் இயக்கம். எனவே ஒரு மாபெரும் இயக்கத்தை யாரோ வந்து வழிபோக்கர்கள் அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு நான் தான் பொதுச்செயலாளர், நான் தான் வந்து கட்சி, நான் தான் கொடியேற்றுன்னு சொன்னாக்கா அப்போது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அப்போது இதை வேடிக்கை பார்க்குறதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இதை வந்து அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி திமுகவை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு ஆதரவு நிலை தான் இன்றைக்கி திரும்ப சசிகலா மேலே எடுத்திருக்கு. அதான் வந்து நிதர்சனமான தெரிகின்ற ஒரு உண்மை. இல்லை இதெல்லாம் வந்து பொன்னையனம் பேசி அதன் பிறகு அவங்க சில பேர் பேசி
இந்த கருத்தெல்லாம் பரிமாற்றம் ஆகிட்டு அதன் பிறகு ஒருங்கிணைப்பாளர்னா சொல்லிட்டாரு. இது வந்து பொன்னையனுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து சொல்லியாச்சு. அதுக்கு பிஜேபி லீடர் என்ன சொல்கிறது, திரு அண்ணாமலை அவரும் இது வந்து இனிமேல் எங்கள் ஆளுங்களும் யாரும் பேசாமல் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. அதனால் இதோடு அது ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அதனால் மேற்கொண்டு எந்த விதமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஓகே, வேறு எதாவது க்வெஸ்சன் இருக்கா இல்லையா? ஓகேவா, போகலாமா? பாய்.